Hi viewers, நாம இன்னைக்கு பார்க்க போற லெசன் மியாவும் மியாவும். ஒரு குழந்தை மியாவ் மியாவ்னு கத்தி ஒரு எலி எப்படி பயப்படுத்துது அப்படின்ற போயம் தான் இப்ப பார்க்க போறோம். ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு நாள் நைட்டு நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு நான் கத்தி கத்தி அழுதேன். நான் எதுக்காக அழுதேனா, என்னுடைய மூக்கில், அதாவது மூக்கோட ஷார்ப்பான கார்னர் எண்டில் ஒரு எலி வந்து என்னைய கடிச்சிருச்சு, அதாவது கிள்ளிடுச்சு, அதனால் நான் அழுதேன் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை சொல்லுது. நான் வந்து அந்த எலியை பார்த்ததும் ரொம்ப பயந்துட்டேன். எலி நிற்கிறத பார்த்த ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு பயமாக இருந்தது, நான் பயந்து நடுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அந்த குழந்தை யோசிச்சது, என்ன யோசிச்சதுன்னா, இந்த எலியை எப்படியாவது நம்ம பயப்படுத்தணும், என்ன சொல்லி பயப்படுத்தலாம் அப்படின்ட்டு அது ஐடியா திங்க் பண்ணிட்டு இருந்தது. அந்த குழந்தைக்கு ஒரு ஐடியா கிடைச்சது. இந்த எலியை நல்லா பயப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தது. அதனால எலி பக்கத்தில் போயிட்டு மெதுவாக என்ன பண்ணுச்சுன்னா, மியாவ் மியாவ்னு சவுண்டு கொடுத்துச்சு. அப்படி கொடுத்த உடனே அந்த சவுண்டை கேட்டுட்டு எலி வந்து ரொம்ப பயந்துருச்சு. இதுதான் நம்ம பார்த்த மியாவ் மியாவோட போயம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 19ல் பூனை எப்படி மனுஷங்கிட்ட வந்து சேர்ந்துச்சு அப்படின்ற கதை கொடுத்துருக்காங்க. அந்த கதையை இப்போ நம்ம பார்ப்போம். பூனை வந்து ஒரு பேலஸில் அதோட அண்ணன் லயனோட வந்து இருந்துச்சு. பூனைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம்லாம் இல்லை, லயனோடு இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப சந்தோஷம்லாம் இல்லை. லயன் வந்து பூனையை கூப்பிடுது. இன்னும் பூனை வந்து, நான் வரேன் அண்ணே, வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு. லயன் என்ன கேட்குதுன்னா, எனக்கு சாப்பாட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ ஏன் இன்னும் இலை விரிக்காமல் இருக்க அப்படின்னு கேட்டுது. அதுக்கு பூனை வந்து, இதோ இப்போவே இலையை விரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லுச்சு. பூனை என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு பனானா லீஃப் எடுத்து லயனுக்கு முன்னாடி வைக்குது. லயன் என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நான் பிடிச்ச செம்மறி ஆடை நீ எனக்கு சர்வ் பண்ணு. பூனை வந்து எடுத்துட்டு வந்து லயன்கிட்ட வந்து சர்வ் பண்ணுது. பண்ண உடனே லயன் வந்து சாப்பிட்ருது. சாப்பிட்டுட்டு, டேஸ்ட் நல்லா இருக்கு, எனக்கு ஸ்டொமக்கும் ஃபுல்லாயிடுச்சு, இதெல்லாம் நீ எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடு அப்படின்னு சொல்லி பூனைக்கிட்ட சொல்லுது. பூனை வந்து என்ன பண்ணுதுன்னா, அது மனசுல நினைக்குது, எனக்கு கொஞ்சம் கூட மீதி வைக்கல, டெய்லியும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அதை மனசில் நினச்சிட்டு இருக்கு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லயனுக்கு வந்து உடம்பு சரியில்லை. லயனை பார்க்கறதுக்கு எல்லா அனிமல்ஸும் வந்து அங்கே வந்தது. பூனை எல்லா அனிமல்ஸ் கிட்டேயும் லயனோட கண்டிஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கு. லயன் பூனை கிட்ட எல்லாருக்கும் ஃபுட் ரெடி பண்ணு அப்படின்ட்டு சொல்லுச்சு. பூனை என்ன சொல்லுச்சுன்னா, நம்ம வீட்டில் வந்து தீ இல்லை, நெருப்பு இல்லை, அதனால நான் எப்படி வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது ரெடி பண்ணி அப்படின்னு கேட்குது. அப்போ வந்து லயன் என்ன சொல்லுதுன்னா, நீ மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போ, அங்கே வந்து தீ நல்லா எரியற மாதிரி ஒரு உட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. பூனை என்ன பண்ணுதுன்னா, ஓடி போகுது. ரொம்ப வேகமாக ஓடி போய் அது புதரு கல்லெல்லாம் ஜம்ப் பண்ணி கிராமத்துக்கு போகுது. போயிட்டு கிராமத்தில் ரீச் ஆனவுடனே அங்கே வந்து சில குழந்தைங்களாம் இருக்காங்க. அவங்க பூனைக்கிட்ட போயிட்டு, பயப்படாத, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க பூனையை தொட்டு பார்த்துட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பூனைக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி பேசுகிறனால இவ்வளோ அன்பு நம்மளுக்கு கிடைக்குதுங்க, எனக்கு இது வரைக்கும் யாரும் இவ்வளோ அன்பு கொடுத்ததில்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கு. பூனைக்கு வந்து நம்ம எதுக்காக வந்தோம் அப்படின்றதே மறந்து போயிடுச்சு. ஏன்னா அந்த பசங்களோட அது வந்து விளையாடிட்டு இருந்ததுனால. அப்புறம் சிங்கம் என்ன பண்ணுதுன்னா, காட்டையே பயப்படுத்துகிற மாதிரி அங்கே வந்து கர்ஜிக்குது. அப்போ தான் பூனைக்கு வந்து தோணுது, ஐயோ நம்ம உட் எடுக்க வந்தோம், மறந்துட்டோமே அப்படின்ட்டு. பூனை என்ன பண்ணணும், ஒரு வீட்டுக்குள்ளே போகுது. போயிட்டு நல்ல நெருப்பு தீ இருக்கிற மாதிரி இருக்க உட்டு, நெருப்பு இருக்க உட்டு எடுத்துகிட்டு ஓடுது.
இதே மாதிரி புதர்கல்லெல்லாம் ஜம்ப் பண்ணி வேகமாக போகுது. செகண்ட் டைமும் லயன் வந்து கர்ஜிக்குது, பயந்து நடுங்கிட்டு பூனை என்ன பண்ணுதுன்னா லயன் பக்கத்தில் போகுது. லயனோட கண்ணை பார்த்தா அப்படியே சிவப்பு கலரில் இருந்தது. பூனை பயந்து போய் இந்த லயனோட காலு கீழேயே நெருப்பெறிகிற உட்ட போட்டுட்டு கிராமத்துக்கே ஓடிடுச்சு. குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பூனை திரும்பி வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சிங்கம் வந்து பூனையை நல்லா பயமுடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீ எங்களோடே இரு, திரும்பி போகமாட்டே இல்லை அப்படின்னு குழந்தைங்க கேட்குறாங்க. கேட்டபோது இல்லை நான் போகமாட்டேன் அப்படின்ட்டு பூனை சொல்லுது, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொன்னச்சு. இப்படி தான் வந்து என்னாச்சுன்னா பூனை வந்து மனுஷங்கிட்ட வந்தது. இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.